ஒரு வீட்டுக்குள்ள கணவர் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக செலவு செய்யறாரு இருப்பாரு, மனைவி கொஞ்சம் கஞ்சமா இருப்பாங்க. 500 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 50 ரூபா கொடுக்க முடியுமா அப்படின்னு பாப்பாங்க. இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன். என்னது, என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா? எவன் என் பொண்ணுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஓஹோ, இன்னும் சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா கணவர் அவார்டு சம்பாரிச்சுட்டு கையை அப்படியே வெளியில மூணு கையை திறக்க மாட்டார். ஏங்க, உங்க கஞ்ச பிசினத்துக்கு ஒரு அளவே இல்லையாங்க. பாத்திரம், அதாவது நம்மளுடைய சிக்கனத்தை வந்து தண்ணியில தான் பாப்பாங்களா? ஒரு பாத்திரம் வளர்க்கறதுக்கு ஒரு கிளாஸ் கழுவுறதுக்கு நீ 3 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுற. இந்த பக்கம் பார்த்தோம்னா பார்ட்டி அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்க, ஒரே ஒரு அழுக்கு வெட்டிய துவச்சு துவச்சு கட்டிக்கிட்டு இருக்கல. மேடம் வந்து காலையில ஒரு சேலை, சாயந்தரம் ஒரு சேலை. கல்யாணம் யாரு வீட்டு கல்யாணம், இவங்க சேலை எடுப்பாங்க. என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறது தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுகிறாளுங்க. கஞ்சத்தனமாக இருக்கக்கூடிய உங்கள் மனைவிக்கு நீங்கள் என்ன பெயர் வைத்திருக்கிறீர்கள்? பேரை சொல்றது கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். சித்ரா. ஆனா அந்த செலவு செய்யும் போது கத்ரா. அடே பேயில போமா. இலே இலே, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சா. இதுல ஒன்னே ஒரு விஷயம் சார், நான் இது வரைக்கும் என் ஒய்ஃபுக்கு முன்னாடி உட்காந்து பேசினதே கிடையாது. இங்க இருக்கு பாத்தீங்களா சிலைகள், இத மாதிரி நின்னுகிட்டு இருப்பேன், ஆனா பேச மாட்டேன். 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. நான் என் ஒய்ஃபை வந்து பிச்சைக்காரின்னு தான் சொல்லுவேன் சார், பிச்சைக்காரி தான் சார். ஹலோ, எங்க கூட்டு போனாலும் எதுவுமே செலவழிக்கிறதுல. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத கண்ணு. இந்த பாரு, நீயும் என்ன மாதிரி கஞ்சத்தனமா இருக்க பழகிக்க, இல்லைன்னா இந்த நாட்டுல வாழவே முடியாதுமா. பிச்சைக்காரின்னு வச்சுக்கிறது நல்லா இருக்கு, அதான் கூப்பிடு. எப்பயும் அப்படிதான் சொல்லுவேன். ஓ, அப்படிதான் சொல்லுவீங்க? நேரடியாவே சொல்லிடுவேன், பிச்சைக்காரி தான். செம ஓப்பனா பேசுறாரு. சும்மா இருப்பா, அவன் ஒரு தடவை சொன்ன ஊர் எல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க போல இருக்கப்பா. அடுத்து கஞ்ச பிசினாரி. கஞ்ச பிசினாரி, இதுல பிரசன்ட் சார் வேற. உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்ட வாழ முடியுமா? அவங்க பேரு மாலா, பேரு கூட ரொம்ப சிக்கனம், ரெண்டு எழுத்து தான். அதனால சிக்கன சிகாமணின்னு கூப்பிடுவாங்க. சிக்கன சிகாமணி. இவங்க தானா அது? ஓகே, அந்த பக்கம் விட்டுலாம். அப்படி இந்த பக்கத்துல ஆரம்பிக்கலாம். நாங்க என்ன சலச்சவங்களா என்ன, இங்க கொடுங்க. பிறவியிலேயே சிக்கனத்தை கடைபிடிக்கிறாள். என்னோட ஒய்ஃப் நேம் வந்து உமா மகேஸ்வரி. கல்யாண பத்திரிகையில கூட உமான்னு தான் போட்டேன். உமா மகேஸ்வரி நான் கூப்பிட்டதே கிடையாது. ஓ, அதுலயே நீங்க சிக்கனமா சிக்கனமான மாப்பிள்ள சிக்கனமா இருப்பாரு, சிக்கனமா இருப்பான்னு சொன்னியப்பா. இப்படி சிக்கனமா இருப்பாரு சொல்லலையப்பா. ஒரு தடவை கூப்பிடுங்களேன் உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி. ஆனா உங்க மரியாதை எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு. நான் எந்திரிக்கவே சொல்லல, உடனே எந்திரிச்சு உமா மகேஸ்வரி. ஆனா என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவனாரே. பயப்படுதான் செய்யணும், லேசுவா தான் கேருங்க. தண்ணி லாரின்னு வச்சிருக்கோம். எது தண்ணி லாரி? அப்படின்னா ஊரெல்லாம் தண்ணி இறைச்சிட்டே போவாங்க, தேவையான இடத்துல கிடைக்காது தண்ணி. ஓ, அள்ளி விடுறது. மகாபிரபு, நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா? தாராள பிரபு. தாராள பிரபு. சமயங்கள்ல இழிச்ச வாயன்னு சொல்லுவேன். ஓ, ஆக்சுவலா அதான் சொல்லுவீங்க. ஒரு பேருக்கு முதல்ல தாராள பிரபு. நீங்க கண்டு விட்டாலையா? சூட்சமத்தை கண்டு விட்டாலே. தண்டராஜ். தண்டல தண்ட 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 செலவு பண்ணுவார். ஓ, தண்டல செலவு. அவர் பேர் நடராஜ். ஓ, அதனால தண்டராஜ். நடராஜ் தண்டராஜா? சரி சரி. ஐயோ, என்ன அட கேட்டு லாடு. எது லாடு? என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி, எவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவுக்கும் கிரைண்டரா கிரைம். உங்கள் வீட்டில் ரொம்ப சிக்கனமாக அல்லது ரொம்ப கஞ்சத்தனமாக உங்கள் மனைவி செய்யற ஆட்டிடியூட் எதுன்னு பாக்குறீங்க? கிரெடிட் கார்டு வாங்கிக்கிறதுக்கு எனக்கு அவங்க அப்ரூவல் கொடுத்ததே கிடையாது. அது வந்து தேவையற்ற செலவு அப்படிங்கிற மாதிரி. ஆனா உங்களுக்கே தெரியும், ஒரு டிராவல் பண்ணும் போது ஒரு டிக்கெட் புக்கிங் கூட வேணுமே. ஃபாரின்ல போயிட்டு தங்கிட்டு 7-star ஹோட்டல்ல தங்கிட்டு கேஷா பே பண்ணது அனைமா நான் ஒருத்தனா தான் இருப்பேன். பாத்தீங்களா, கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். ஏங்க, ஒரு கிரெடிட் கார்டு அவர் இவ்வளோ ஒரு 7-star ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுற அளவு ஒரு பெரிய இன்டர்நேஷனல். ரொம்ப யோசிக்காமல் செலவு பண்ணிடுவாங்க. இல்லை, எல்லா செலவையும் பண்ணிட்டு லோனை ரீபே பண்ணும்போது திண்டாடுறதுன்னு அவர் தான். அந்த டென்ஷனில் பிபி வருது. இன்னும் உடம்புல என்னென்ன கோளாறு இருக்குன்னு சொல்லி தொலை, பின்னால நான் இல்லை வம்பளை மாட்டிக்குவேன். ஒரு பாஸ் மாதிரி
பாட்டா நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபாய் தர்றேன். இந்த மாதிரி போன்ந்து பேசி அது நீ அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு, அவருதான் சொல்லி சொன்னாரு. எங்கயாவது ஒரு இடத்துக்கு போவோம், ஒரு புக் வாங்கலாம்னு ஆசையா பிரிப்பாங்க. புக் படிக்கிறதுக்கு வாங்குறது அது எவ்வளவு விலை என்ன, புக் இட்ஸ் நாலேஜ். அது தரம் பாப்பாங்க, விலைய பார்த்து முடிச்சிட்டு வந்துருவாங்க. ஏண்டா என்ன கவலைப்பட்ட? ஒரு மொபைல் கடைக்கு போறது, 3000 ரூபாய்க்கு மொபைல் வித்துட்டு 1500 ரூபாய்க்கு இன்னொரு மொபைல் வாங்கிட்டு 1500 ரூபாய் கேஷியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யார் ராணி இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சார் ரொம்ப பிஸியா வீட்டுக்கு திரும்பிட்டு இருப்போம், ரயில்வே ஸ்டேஷன்ல அர்ஜென்ட்டா கீரை கட்டு வாங்கணும். டெக்ஸ்டைல போய் பேரம் பேச மாட்டாங்க. நான் அந்த கீரை கட்டு விற்கிறவங்க, தக்காளி விற்கிறவங்க கிட்ட எல்லாம் 2 ரூபாய் 3 ரூபாய்க்கெல்லாம் சண்டை போட்டுட்டு 15 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? பையனை வந்து இவங்க தான் ஸ்கூல்ல டிராப் பண்ண போவாங்க. 8 o'clock டிராப் பண்ணிட்டு காரை ஸ்கூல் பக்கத்துல எங்க தெரு பக்கத்துல நிறுத்திட்டு பஸ்ல வந்துருவாங்க. ஏன்னா பெட்ரோல் செலவு வீணாயிடும். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. எங்கயும் வெளியே போய் விட மாட்டாங்க. அவங்களாவது வெளியே போய் விட்டாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகத்தோடய பாக்குற சார். ஒரு ரெண்டு பசங்களோட வெளியே போறோம்னா ஒரு சந்தேகத்தோட பாக்குறது. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா, நீ செய்வடா. உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. உன்னே மாதிரி அயோக்கிய பிள்ளை விடுறதே தப்புடா ரோட்ல. அளவுக்கு மீறின கோவம் இருக்குங்க சார். அவங்க அம்மா கிட்ட நேரடியா சொல்லுவாங்க சார், இதே என் பிள்ளையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் 4.5 விட்டுருப்பேன் அப்படின்ட்டு. சகல என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பாத்துட்டு பேசாம இருக்க? பிகாஸ் அவங்க அம்மாவாலையும் ஒண்ணுமே பேசவே முடியாதுங்க சார். உனக்கு என்னமா? அவ்வளவுதான், முடிச்சிடணும். அடுத்த பேச்சே பேச விட்டாதானே சார் எதனாச்சும் பேச முடியும். அடுத்த பேச்சே பேச விட மாட்டாருங்க சார். நீ ஏன் சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. சம்பாரிக்கணும் சார், செலவு செய்யணும் சார். நிம்மதி எனக்கு, அதுல ஒரு நிம்மதி கிடைக்குது சார். நான் செலவு செஞ்சா அதுல ஒரு நிம்மதி எனக்கு. சார் அவருக்கு நிம்மதி கிடைக்குதுங்க சார், எனக்கு நிம்மதி போகுதுங்க சார். ஐயோ பயங்கரமான விலை கொடுத்து பொருட்கள் வாங்குறப்போ உங்க மனைவி மூஞ்சி எப்படி போகும்? கொண்டாந்து ஒரு நாளைக்கு பேசாம இருந்துருவாங்க சார். ஒரு 2-3 hours பேசவே மாட்டாங்க சார். பேசவே மாட்டாங்க. அவங்க வாய் திறந்து பேச மாட்டேன். இல்ல பேசுவேன். அவருக்கு தெரியும், அவர் என்ன சொன்னாங்க எனக்கு தெரியும். ராத்திரி குழந்தைங்க தூங்குன மொட்டை மாடி கூட்டிட்டு போய் நல்ல குமுறு, நிஜமாவே குமுறுன. அவரதான் அடிச்சா என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிப்ப? ஏன் மொட்டை மாடியிலன்னு கேளுங்க. வீட்டுக்குள்ளனா திருப்பி அடிப்பாரு, சத்தம் வரும். மொட்டை மாடியில சத்தம் போடுறது வெக்கப்பட்டு வாய மூடி இருப்பாரு. அதுக்காக மொட்டை மாடியில கூட்டி போய் அடிச்சுட்டு வந்தேன் நான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். தெய்வமே, வீர சிவாஜி மாதிரி போஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கப்பா. சரி சரி, நான் அப்புறம் பின்னாடி பேசுறேன். எனக்கு இப்ப நேரம் சரியில்லை, அப்புறமா வந்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி 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 நானு கடைசிக்கு என்ன போச்சு, அந்த உலகத்தண்டி கைய தூக்கி நம்மளே அடிக்க ஆரம்பிச்சேன். வளத்த கடா நெஞ்சில பாயுதுன்னு கேள்விப்பட்டிருப்ப, ஆனா நான் வளத்த கடால போடுற கைலி எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிழிஞ்சிருந்தா அப்படியே இது முடிச்சு போட்டு போட்டு அதே தான் கட்டிட்டே இருப்பார். அதுதான் ரொம்ப டைஜஸ்டே பண்ண முடியாது. 15 வருஷம் தான் அதுக்குள்ள இந்த வேட்டி கிழிஞ்சு போச்சு. ஓசி நூல் எடுத்துட்டோம் போய். வேட்டியோட எக்ஸ்பைரி டேட்டுக்கு தீர்ந்து எவ்வளவோ நாள் ஆச்சு. இனி தைக்கிறதுக்கு அது இடம் இல்ல. இந்த பக்கம் தச்சா இந்த பக்கம் கிழியுது, இந்த பக்கம் தச்சா இந்த பக்கம் கிழியுது. அவசியத்துக்கு போயிட்டு கிரைண்டர் வரும்போது பாத்தீங்களா? ஆக கேட்டீங்களா?
டிவியில் தெரிஞ்சதா? சப்ஸ்கிரைப் செய்யாமல் வீடியோ பார்த்தா என்ன நிலமை பார்க்குறீங்களா? தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஆக